கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் நான் பயணம் செஞ்சிருக்கிறேன், மக்களை போய் சந்திச்சிருக்கிறேன். மொத்தம் 22 நாட்கள், 9000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட 125 பிரச்சார கூட்டங்களில் பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்தித்து வாக்கு கேட்டிருக்கேன். தேர்தல் பிரச்சாரத்தில் நான் 2 முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன். ஒன்று, கழக அரசினுடைய திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை, மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு, குறிப்பாக தாய்மார்களிடத்தில் மகளிரிடத்தில் நம்முடைய கழக அரசிற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு. இரண்டாவதாக நான் பார்த்தது ஃபாசிஸ்டுகளுக்கு எதிரான மக்களுடைய உண்மையான நியாயமான கோபம், குறிப்பாக மதவாதம், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவுன்னு சொல்கிற பாஜகவுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம், நிதி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த போக்கு, இதற்கு எதிரான மாபெரும் மக்களுடைய கோபத்தை பிரச்சார காலத்தில் நான் உணர்ந்தேன். அந்த அடித்தளத்தில் தான் 2024 தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அதைத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். இதில் ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது, அது நம்முடைய முதலமைச்சருடைய கட்டுரை, புத்தகத்துடைய முதல் கட்டுரை. பாஜகவுடைய 10 வருட ஃபாசிச போக்கையும் அதற்கு இந்திய கூட்டணியும் மக்களும் எப்படி கடிவாளம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரியில் அந்த கட்டுரையை அலசியிருக்கிறாங்க. கட்டுரையில் முதலமைச்சர் எழுதியிருப்பது போல, தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன. மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறதே தவிர அவருடைய ஃபாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை. அதை நம்மால் மாற்றவும் முடியாது. தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு செஞ்சத்த பிறகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இப்போ செயல்படுத்த துடிக்கிறாங்க. அதுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஆனால் அதை நாம் இந்த காலத்திலும் ஏற்கப் போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அளவில்லாத அதிகாரத்தை அடைய நினைச்ச மோடிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் சரியான பாடம் புகட்டிருக்கு. இதற்கெல்லாம் முதலமைச்சர் அவர்கள், நமது முதலமைச்சர் அவர்கள் முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் காரணம். நம்ம கூட்டணிக்கு இந்தியான்னு பெயர் வச்சோன்னே பயந்துட்டாங்க. நம்ம நாட்டுடைய பெயரையே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்தியாங்கிறத தூக்கிட்டு பாரதம்னு பேச ஆரம்பிச்சாங்க. இனிமேல் இந்தியாங்கிற வார்த்தை யாரும் பேசக்கூடாத அளவுக்கு பயந்து போனாங்க. மூன்றாவது அணி, அது எப்பொழுதுமே கரை சேராதுன்னு தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே, அதாவது மார்ச் 2023 அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சரியாக எடுத்து கூறினார். எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அவற்றை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதே போல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் திரு ப சிதம்பரம் அவர்கள், மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென்னுடைய உரையாடல், யோகேந்திர யாதவ், முகமது ஜுபேர் என இந்தியாவின் ஒட்டுமொத்த முற்போக்கு முகங்களும் மதச்சார்பின்மை குரல்களும் இந்த புத்தகத்தில் 25 கட்டுரைகளை சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு உங்களுக்கே தெரியும். அவரை தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. சொல்லப்போனா பாஜக கூட்டணி 400 இடங்களுக்கு மேலே ஜெயிப்பாங்க. பாஜக மட்டும் தனியாகவே 300 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னாங்க. என்னென்னமோ கலர் கலராக எழுதி விட்டாங்க. குறிப்பாக அது தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிக்கலனாலும் வட இந்தியா முழுக்க நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொன்னாங்க. பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும், நாங்கள் உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலத்தில் நாங்கள் ஜெயிச்சிடும் அதுவே போதும் அப்படின்னாங்க. அதுலேயும் இந்த வடநாட்டு செய்தி சேனல்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் கலராக ரீல் விட்டாட்டாங்க. ஹிந்தி சேனல் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் சேனல்களும் சேர்ந்து ரீல் விட்டாங்க கருத்து கடுப்பின்ற பேரில். சில சேனல்கள் ப்ரீபோல் சர்வே அப்படின்னு பாஜகவுக்கு 400 அதிகமான தொகுதியை கொடுத்து வெற்றி உறுதிட்டாங்க. இன்னும் சில சேனல்கள் ரொம்ப நடுநிலைமையாக சேர்ந்துக்கிட்டு ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கம்மி பண்ணிவிட்டு, இல்லை 385 தான் ஜெயிப்பாங்க, 390 தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 272 இடங்களை கூட பிடிக்க முடியாத இடத்துல தான் பாஜகவை இந்திய மக்கள் வச்சாங்க. இந்த தேர்தலில் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தவிர விட
துருவ் ராட்டி, முகமது ஜுபேர் மாதிரியான இண்டிபெண்டன்ட் யூடியூபர்ஸ், ஃபேக்ட் செக்கர்ஸ், ஆல்ட் நியூஸ், பேரலை மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஊடகங்களும் தான் ஃபாசிஸ்டுகளை எதிர்த்து பல்வேறு உண்மைகளை வெளில கொண்டு வந்து பேசினாங்க. பத்திரிகையாளர் நண்பர் இந்திரகுமார் தேரடி, நண்பர் மில்டன் உள்ளிட்டோரெல்லாம் பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அங்குள்ள சூழல்களை விரிவாகவே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். யூடியூபர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் எப்படி பொறுப்பாக செயல்படணும், அவருடைய வார்த்தைகள், அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் மில்டன் அவர்களும் ஒரு சிறந்த, இப்போ வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றாங்க. இன்று காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு, ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து என் ஃபோனை திறந்து யூடியூப்பை திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தம்ப்நெயில், உதயநிதி துணை முதலமைச்சராகிறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நம்ம நான் இன்னும் துணை முதலமைச்சராக அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. இது முதலமைச்சர் தான் போய் கேட்கணும், அவர்கிட்ட கேட்காது. அவர்கிட்ட கேட்டுருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் யாரெல்லாம் மைக்கு ரோட்டில் போகிற வரவங்கிட்டலாம் மைக்கு நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் பாப்பாரா, உங்கள் ஒப்பீனியன் என்ன, உங்கள் ஒப்பீனியன் என்ன என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போகிறாரு, அவரை போய் வழிமறித்து இடம் கொடுக்காமல் அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கிட்ட இந்த அரசியலுக்கெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் அவங்க வச்சுருக்கிற தலைப்பு என்ன, இதை படித்தா என்னன்னு தோணும், உதயநிதி துணை முதலமைச்சராரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி அதனால் பத்திரிகை நண்பர்கள் இன்றைக்கி இதுக்கு என்ன தமிழ் வைக்க போகிறீங்கன்னு தெரியல, உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க. நானே எடுத்து கொடுத்துறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.